Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். மாதம் வெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம். சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9942-9940. A to B, உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். காஞ்சிபுரம் எஸ்எம் சில்க்ஸின் பிரம்மாண்ட தீபாவளி சலுகை. 30-50% வரை ஃபிளாட் டிஸ்கவுண்ட். 10,000 ரூபாய்க்கு பட்டு வாங்கும் போது 2,000 ரூபாய்க்கு கிஃப்ட் வவுச்சர் ஃப்ரீ. வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று நாம் வந்து நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, அவ்வப்போது பெரிய வரவேற்பு கொடுக்கக்கூடிய பெரியார் பற்றி பார்க்க இருக்கிறோம். பெரியார் பெண்களை மதித்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு விடை காணும் முயற்சி அவருடைய கருத்துக்களிலிருந்தே, அவருடைய ஆதரவாளர்களுடைய கருத்துக்களிலிருந்தே நாம் பார்க்க இருக்கிறோம். உண்மை என்ன என்பதை உங்களுடைய முடிவுக்கு நாம் விடுகிறோம். அதற்கு முன்னால் வழக்கம் போல நம்முடைய மகாகவியுடைய பாடல். பெண்மை வாழ்கென்று கூத்திடுவோமடா, பெண்மை வெல்க என்று கூத்திடுவோமடா, வலிமை சேர்ப்பது தாய்மொழி பாலடா, மானம் சேர்க்கும் மனைவியின் வார்த்தைகள், களி அழிப்பது பெண்கள் அறமடா, உயிரை காக்கும் உயிரினை சேர்த்திடும், உயிரினுக்கு உயிராய் இன்பமாகிடும், உயிரினும் இந்த பெண்மை இனிதடா, ஊது கொம்புகள் ஆடு களிகொண்டே, போற்றி தாய் என்று தாளங்கள் கொட்டடா, போற்றி தாய் என்று பொற்குழல் ஊதடா, காற்றிலே காற்றில் ஏறி அவன் விண்ணையும் சாடுவோம் காதற் பெண்கள் கடைக்கன் பணியிலே, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார், கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம், வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம், பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை கான், வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம், சாதம் படைக்கவும் செய்திடுவோம், தெய்வ சாதி படைக்கவும் செய்திடுவோம், காதல் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவினும் கைகொடுத்து மாதர் அறங்கள் பழமையை காட்டிலும் மாற்றி வர செய்து வாழ்வோமடி. பெண்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் 1921லேயே தன்னுடைய பூத உடலை துறந்த பாரதி அதற்கு பல ஆண்டுகள் முன்னால் எழுதி வைத்த தன்னுடைய சொற்ப வாழ்வில் நிகழ்த்திய பல அற்புதங்களில் ஒன்று இந்த கவிதை. பெண்களை எப்படி போற்றுவோம், பெண்களுடைய வாழ்க்கை 1900களில் ஆரம்பங்கள்ல எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பார்த்தேன். நண்பர்களே, திரு சிவகுமார் அவர்கள் நடிகர், அவரை பற்றி இன்னொரு சர்ச்சை தற்போது எழுந்திருக்கிறது. அவர் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் பற்றியும் பொதுவாகவே கோயில்கள் பற்றியும் விமர்சித்தார் என்று புகார் எழுந்து திருப்பதி திருமலை தேவஸ்தானம் அவர் மீது ஒரு வழக்கையும் கூட தொடர்ந்திருக்கிறது. திருமலை காவல்துறை வந்து வழக்கு பதிவு செய்திருக்கிறது. அந்த சொற்பொழிவு மிக பல ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒன்று. அது இயல்பாக பணக்காரர்களுக்கு ஒரு நியாயமாகவும் ஏழைகளுக்கு ஒரு நியாயமாகவும் இருக்கிறதே என்ற ஆதங்கத்தின் வெளிப்பாடு. பரிசுத்தமாக வரக்கூடியவன் ஏழையாக இருந்தால் அவனுக்கு மதிப்பு கிடைப்பதில்லை, எப்படி அசுத்தமாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தால் ஒருத்தனுக்கு மாலை மரியாதை கிடைக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுது. இது ஏதோ திருப்பதி கோயிலிலேயோ ஒரு இந்து மதத்தில் மட்டுமே நடப்பதில்லை, எல்லா இடங்களிலும் பணக்காரர்களுக்கான முன்னுரிமை இருந்து கொண்டேதான் இருக்கிறது நாம் பார்க்கிறோம். சட்டம் என்பது கூட எல்லோருக்கும் சமமானதாக இல்லை, ஆளுக்கு ஒரு நீதியாக இருக்கிறது என்ற விமர்சனங்கள் இன்றும் நேற்றில் காலம் காலமாக வந்து கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஆத்மீக அன்பர்கள் பரம வைஷ்ணவர்கள் கூட கோவில்களில் இது போன்ற நடைமுறை இருப்பதை கண்டித்திருக்கிறார்கள், சுட்டி காட்டி கொண்டே வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு கருத்தை திரு சிவகுமார் அவர்கள் சொன்னதற்கு அவரை கட்டங்கட்டி அடிப்பது நியாயமற்ற நடவடிக்கை என்று மீண்டும் நாம் வலியுறுத்த விரும்புகிறோம். நிறைய பேருக்கு தோணலாம், இது என்ன சூர்யா சொன்னா ஒன்று சொல்றாரு, ஜோதிகா சொன்னா ஒன்று சொல்றாரு, சிவகுமார் சொன்னா சப்போர்ட் பண்றாரு. நான் நிச்சயமா யாருக்கும் சப்போர்ட் பண்ண வரல. திரு சூர்யா அவர்கள் புதிய கல்விக் கொள்கையை பற்றி நிறைய
தவறான தகவல்களை சொன்னபோது அதை பற்றி ஒரு முழுமையான வீடியோ போட்டு அவர் சொன்னதெல்லாம் தப்பு என்று நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதில் நமக்கு எந்த தேக்கம் இல்லை. ஆனால் ஒரு சாதாரணமாக ஒரு உணர்வுபூர்வமாக சொல்லக்கூடிய ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கூட, திரு சிவகுமார் ஒரு பழுத்த முருகபக்தர் என்பது அத்தனை பேருக்குமே அறிந்த உண்மை. அவர் இன்னமும் கூட பால் நெற்றியாக இல்லாமல் இந்நேரமும் பார்க்கும் போதெல்லாம் நெற்றில் விபூதியோடு இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்டவர், அற்புதமாக இரண்டு பிள்ளைகளை வளர்த்தவர், எந்த சர்ச்சையிலும் சிக்காமல் வளர்த்தவர். அவர் அவருடைய குடும்பம் ஏதேனும் ஒரு கருத்தை சொன்னால் அதற்கு ஒரு காரண காரியம் கற்பிப்பது, அவர் இஸ்லாமுக்கு மாறிவிட்டார்கள் என்று சொல்வது, அவர்களை வந்து மதமாற்றம் செய்கிறார் என்று சொல்வது, வேற சமூகத்துறை இன்ஃபுளுயன்ஸ் இருக்குன்னு சொல்வது, அவர்களை கட்டம் கட்டி அடிப்பது இந்து மதத்திற்கு தான் ஒரு இழப்பாக போய் முடியும். யார் ஒருவரையாவது திரும்ப 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 அடித்துக் கொண்டே இருந்தால் அவர்கள் மனதில் ஒரு நாள் ஒரு விரக்தி தோன்றும். எதற்கு இந்த விஷயம் எல்லாம், நாம ஏன் விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால் ஒரு பெரிய இன்ஃபுளுயன்சியலான ஒரு குடும்பம், ஒரு நல்ல குடும்பம், பெயர் வாங்கிய சமூகத்து முக்கியத்துவம் வாய்ந்த குடும்பத்தை இழந்தது என்ற பழிதான் இந்து மதத்துக்கு இருக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அவர்கள் இழந்தாலா எங்களுக்கு ஒன்றும் நட்டம் இல்லை அப்படின்னு நம்ம வாய்க்கு வந்து சொல்லலாம். ஆனால் ஒருத்தர் கூட இங்கேருந்து போகாம இருக்கிற சென்றவர்களெல்லாம் திரும்பி வர வைப்பது தான் வந்து ஒரு சரியான இயக்கமாக இருக்க முடியும். அந்த வகையில் திரு சிவகுமார் அவர்கள் எதையும் புதிதாக சொல்லிவிடவில்லை, எதுவும் இல்லாததை சொல்லிவிடவில்லை. பல இடங்களில் நடப்பு தான் சொல்கிறார். அதை களைவதற்கான முயற்சியிலே நாம் மேற்கொள்ள வேண்டுமே தவிர, ஓஹோ அப்படி இருக்குதா அப்படி இல்லாமலே பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல வேண்டுமே தவிர, கடவுள் இல்லை என்று போய் நிலைக்கு போயிட்டார் அப்படிங்கிற சிந்தனை நம்ம போகக்கூடாது. இது நல்லதல்ல, நான் மீண்டும் மீண்டும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். நண்பர்களே, சில நாட்களாக தொலைக்காட்சி ஊடகங்களில் நடந்த விவாதங்களில் பெண்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள், குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு சர்ச்சை எழுந்தது. ஊடக விவாதங்களில் இந்துத்துவாதிகளின் பெண் வெறுப்பு அரசியல் அப்படின்னு தலைப்புல அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து கண்டனம் தெரிவித்து வெளியிட்டிருந்தாங்க. இதை ஒரு பெண் அரசியல்வாதி, இது போன்ற பிரச்சனையில் உள்ள வந்த ஒரு அரசியல்வாதியோட ட்வீட்ல நான் வந்து பார்த்தேன். ஆஹா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய அதுக்குள்ள அப்படி தேடி தேடி போனா இப்ப போனா அந்த ட்வீட்டே காணும். அந்த அம்மா போட்டிருந்தாங்க, எதனால எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரியல, பரவாயில்ல. அதன் மூலமா எனக்கு ஒரு நல்ல லாபம் கிடைச்சது. என்னென்ன பெரியார் உண்மையிலேயே அப்படி என்னதான் சொல்லியிருக்கிறார், என்ன செஞ்சிருக்கிறாருன்னா உள்ள போறதுக்கு சந்தரம் கிடைச்சு. என்ன காரணம்னு அந்த அறிக்கையில, அந்த அனைத்து பெண்கள் கூட்டமைப்போட கண்டன அறிக்கையில் என்ன இருந்ததுன்னா, இது போல பெண்களை இழிவுபடுத்துவர்கள் எல்லாருமே கடைந்தெடுத்த இந்துத்துவவாதிகள் அப்படின்னு இருந்தது. கடைந்தெடுத்த அப்படிங்கிறத நம்ம வந்து வடிகட்டுன போய் கடைந்தெடுத்த திருடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விமர்சன பார்வைக்கிறக்கூடிய இடத்தெல்லாம் பயன்படுத்தும். அதை வந்து இந்துத்துவவாதிங்கிறத ஏதோ ஒரு அவச்சொல் போல, ஒரு பழிச்சொல் போல, ஒரு பாவ காரியம் போல கடைந்தெடுத்த இந்துத்துவவாதி அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, அவர்களுடைய நாகரிகம் அப்படிப்பட்டதா இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். அப்ப இந்துத்தின் அவங்க என்ன அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்துத்துவத்தின் பெண்களை பற்றிய பிற்போக்கான கருத்துக்களைத்தான் அவர்கள் எதிரொலித்தார்கள். சோ பெண்களை வந்து ஊடக விவாதங்கள்ல விமர்சனம் பண்ணவங்க எல்லாருமே கடைந்தெடுத்த இந்துத்துவவாதிகள், அவர்கள் அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பிற்போக்குத்தனமான இந்து மதத்துடைய கருத்துக்களை தான் வெளிப்படுத்தினாங்க. சோ நத்திங் நியூ அபவுட் இட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் கடைசியில் அந்த அறிக்கை முடியும் போது ஒரு கார்டோட முடியுது. அந்த கார்டில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண்ணை தைரியமாக எதிர்கொள்ள முடியாத ஆண் அவளின் நடத்தை மீது கேள்விகளை எடுத்து வைப்பான் அப்படின்னு. இது சொன்னது யாருன்னா பெரியார் அப்படின்னு போட்டிருந்துச்சு. பெரியாருடைய படம் கார்டு போட்டு போட்டிருந்துச்சு. எனக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய வியப்பு இருந்துச்சு. ஓஹோ, ஒரு பெண்ணை தைரியமாக எதிர்கொள்ள முடியாத ஆண் அவளின் நடத்தை மீது கேள்வி எடுத்து வைப்பான் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்கிறாரு. அப்ப இந்துத்துவவாதிகள், குறிப்பாக கடைந்தெடுத்த இந்துத்துவவாதிகள்லாம் பெண்களை ரொம்ப மோசமா நடத்திருக்காங்க போல. அவ பெரியார் எப்படி பெண்களை நடத்திருக்கிறாருன்னு பார்ப்போம், பெரியார் எப்படி பெண்களை மதிச்சார்னு பார்ப்போம், பெரியார் பெண்களை மதிச்சாரான்னு பார்ப்போம் அப்படின்னு நான் கிளம்பினேன். அப்படி பார்த்ததுல இவருடைய புண்ணியத்துல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எனக்கு கிடைச்சது. என்ன அப்படின்னா, செப்டம்பர் 2019 ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் வந்து பிபிசி தமிழுக்கு வந்து ஒரு பேட்டி கொடுக்குறார். அதுல பெரியார் சொன்னதாக திராவிடக் கழக தலைவர் திரு வீரமணி அவர்கள் சொல்லுகிறார், பாசத்துக்காக பிள்ளை பெற்றுக்கணும்னு என்ன அவசியம் இருக்கிறது, என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஐயா அடிக்கடி சொல்வார் அப்படின்னு சொல்றார். இதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க, நான் எதுவும் சொல்ல விரும்பல. இது வந்து திரு வீரமணி அவர்கள் சொன்னது செப்டம்பர் 2019 பிபிசி இன்டர்வியூல. அப்புறம் 1928 செங்கல்பட்டுல முதல் சுயமரியாதை மாகாண மாநாட்டு அழைப்புதல் நடக்குது, மாநாடு நடக்குது, அதுக்கான அழைப்புதல். அந்த அழைப்புதல்ல பெரியார் சொன்னதா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு யார் யாரெல்லாம் வரணும், தனியாக வாழும் பெண்கள், விதவைகள், விபச்சாரிகள் என்று தம்மை கருதி கொள்வோர் சிறப்பாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வேண்டும் என்று பெரியார் எழுதுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு விகடன்.com 2016 March 7 பிரசுரிச்சிருக்கிறாங்க. அதே கட்டுரையில பெரியார் சொன்னதாக குறிப்பிடப்படுவது, பல மனைவிகளுடைய கடவுள்களை விமர்சிக்கும் சுயமரியாதை இயக்கம் ஒரு மனைவி உயிருடன் இருக்கும் போது வேறு பெண்ணை மணந்து கொள்வதை ஏற்கிறதா
என்று ஒரு கூட்டத்தில் பெரியாரிடம் கேட்கப்பட்டது. அதற்கு பெரியார் பதில் சொன்னாராம், கடவுள்களை விமர்சிப்பதாலேயே அவர்களின் எல்லா செயல்களையும் கண்டிப்பதாக ஆகாது. பலதார மனத்தை நாங்கள் ஏற்கிறோம். இதே உரிமை பெண்களுக்கும் இருக்க வேண்டும் என்று பெரியார் பதிலளித்தார்னு அந்த இடத்த சொல்லு. நல்லா கவனிக்கணும், இது பெரியாருடைய மறுமணம் பற்றிய கருத்து அல்ல. மனைவி இறந்து விட்டால், கணவன் இறந்து விட்டால் இன்னொரு திருமணம் பண்ணிக்கலாமாங்கிற பத்தி இல்ல. பலதார திருமணம் எத்தனை பேர்னாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு, ஆண்கள் கட்டிக்கலாம், பெண்களும் எத்தனை ஆண்கள்னாலும் கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த கட்டுரை சொல்கிறது. விகடன்.com வந்திருக்கக்கூடிய கட்டுரை இது. பெண்களுக்கு வந்து ஏற்புடையதானா, பெண்கள் வந்து பெரியாரை எந்த அளவுக்கு மதித்தார் அப்படிங்கிறது இன்னொரு சான்றா அப்படின்னு அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்ளும் கேட்டுக்கணும். அப்புறம் பெண்ணுரிமை தொடர்பாக குடியரசு இதழில் வெளியான கட்டுரைகள் அப்படின்னு சில தலைப்புகள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த கட்டுரைகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த ஒரு கட்டுரை தலைப்பு, ஆண்மை அழிய வேண்டும். அடுத்தது, முஸ்லிம் பெண்களும் அடிமைகளேதான். அடுத்தது, பர்தாவின் கொடுமை. அடுத்தது, கத்தோலிக்க மதமும் பெண்களும். அடுத்தது, பெண்கள் நாடு ஆண்களுக்கு வேலை இல்லை, பெண்கள் நாட்டில் ஆண்களுக்கு வேலை இல்லை, பெண்களும் தொழிலாளிகளே. இதெல்லாம் கட்டுரை தலைப்புகள்னு அவங்களே குறிப்பிட்டிருக்கிறது. இதெல்லாம் பெண்களை போற்றக்கூடிய தலைப்பு தானா, போற்றக்கூடிய விஷயங்கள் தானாங்கிறத நான் உங்களுடைய பார்வை கூட நான் எந்த விமர்சன பார்வையும் வைக்கல. அப்புறம் விடுதலை.in அவங்களுடைய அதிகாரம் இப்போ மாத்திட்டாங்க, read.விடுதலை.in மாத்திருக்காங்க போல. விடுதலை.in வந்து 2018 அக்டோபர் 1 திரு வீரமணி அவர்கள் கட்டுரை, ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய கட்டுரை. என்ன தலைப்புனா, பெரியார் வென்ற பெண்ணுரிமை களங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை. அதுல ஆசிரியர் வீரமணி குறிப்பிடுகிறார், பெரியார் திருமணமே ஒரு தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் என்கிறார். தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம், திருமணம் வேண்டாம்னு சொல்ல, கல்யாணம் பண்றோம் பண்ணிக்கோ பண்ணாத விட்டுக்கோன்னு சொல்லி சொல்ல, திருமணம்ங்கிறதே ஒரு குற்றம், அது வந்து தண்டிக்கப்பட வேண்டிய, இட்ஸ் அ கிரைம், அதுவும் அஃபென்சிபிள் கிரைம், அதுவும் பனிஷ் பண்ண வேண்டிய பனிஷபிள் கிரைம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கீற்று அப்படின்னு இடதுசாரி சிந்தனை உள்ள ஒரு இதழ், அந்த கீற்றுல வந்து நிமிர்வோம் அப்படின்னு எழுத்தாளர் ரமணி வந்து ஒன்று எழுதுறாங்க. December 2019 வரக்கூடிய கட்டுரை, அதுல நம் பெண்கள் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் பயன்படாமல் அலங்கார பொம்மைகளாக ஆனதற்கு, ஆண்களின் கண்களுக்கு விருந்தானதற்கு காரணம் இந்த பாழாய் போன ஒழுக்கமற்ற சினிமா படங்களே. சினிமா பெண்களின் தன்மை என்ன, சினிமா பெண்களின் ஒழுக்கம் என்ன, சினிமா பெண்களின் வாழ்க்கை என்ன என்று பெரியார் சொன்னதாக அந்த கட்டுரை குறிப்பிடுகிறது. 2019 December ரமணிகள் இருக்காங்க, கீற்று.com வந்திருக்கு. இதை குஷ்பு போன்ற காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய, பெரியாருடைய கொள்கையை ஏற்கக்கூடிய, சினிமாவிலையும் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ஏற்கிறார்களா அப்படிங்கிறதா, இது பெண்களை மதிக்கிறதுக்கான வழி என்று கருதுகிறார்களா என்பதை நான் வந்து கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். அப்புறம் இன்னொரு கட்டுரை ஒன்று குறிப்பிடுகிறது. என்ன சொல்லுது, துணி விலை ஏறிவிட்டதற்கு காரணம் இப்போது -- எல்லாம் ரவிக்கை போடுவதுதான் என்று கூறினார் பெரியார். அதற்கு அன்றே மறுப்பு கூறினோம் அப்படின்னு அம்பேத்கர் அப்படிங்கிற மாத இதழ்ல November-December 1963 பெரியார் குறிப்பிட்டதாக குறிப்பிட்டிருக்கிறது. பெரியார் உயிரோடு இருந்த காலத்தில், 1963 பெரியார் இருந்த காலத்திலே குறிப்பிட்டிருக்கு. அப்படி பெரியார் சொல்லலை அப்படின்னு யாராவது நிரூபிச்சா நான் மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறேன். அப்புறம் இந்த அந்த ஒரே ஒரு ட்வீட்டோடைய புண்ணியத்துல எனக்கு வந்து அப்படி தேடி போகும்போது, அதிகமாக குறிப்பிடப்படக்கூடிய பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகம் எல்லாரும் கோட் பண்ணக்கூடிய, கிட்டத்தட்ட 79-80 பக்கம் இருக்குது. அந்த புத்தகம் வந்து அடிக்கடி எல்லாருமே கோட் பண்ணக்கூடிய புத்தகமா இருக்கு. நிறைய இடத்துல வந்து பெண்கள் பற்றிய புரட்சிகரமான கருத்துல அதெல்லாம் இருக்குன்னு ரெஃபரன்ஸ் எல்லாம் அதெல்லாம் கொடுக்குறாங்க. அப்படி என்னடா ரெஃபரன்ஸ் இருக்குன்னு அந்த புத்தகத்தை முழுமையா படிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த பெண் ஏன் அடிமையானாள் அப்படிங்கிற புத்தகத்துல பெரியார் என்ன சொல்லிட்டே வராருங்கிற பாப்போம். பக்கம் 12 பெரியார் குறிப்பிடுகிறார், சில சமூகங்களில் பர்தா என்றும் கோஷா என்றும் திரை என்றும், அதாவது பெண்கள் அறைக்குள் இருக்க வேண்டியவர்கள் என்றும் முகத்தை மூடிக்கொண்டு வெளியில் போக வேண்டியவர்கள் என்றும் ஏற்படுத்தப்பட்ட கொள்கைகளும், புருஷன் பல பெண்களை மணக்கலாம், பெண்கள் ஒரு புருஷனுக்கு மேல் ஏக காலத்தில் கட்டி கொண்டு வாழக்கூடாது என்று கட்டுப்பாடுகள் இருந்து வருகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்து பெரியார் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, பெரியார் இயக்க தோழர்களோடு தோளுக்கு தோல் நிற்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஏற்புடையதானா என்ற கேள்வியை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன். பக்கம் 24 பெரியார் அவர்கள் எழுதுகிறார், ஆழ்ந்து யோசித்து பார்த்தால் காதல் என்பதின் சத்தற்ற தன்மையும்
உண்மையற்ற தன்மையும் நிச்சயமற்ற தன்மையும் காதலை பிரமாதப்படுத்துவதின் அசட்டுத்தனமும் எளிதில் விளங்கி விடும். காதல்னு ஒன்னே கிடையாது, காமெடி யூஸ்லெஸ் திங் அப்படின்னு பெரியார் அவர் குறிப்பிடுறார். அதே பக்கத்துல இன்னொரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றார் பெரியார். இந்த காதல் காரணத்தினாலேயே ஒரு புருஷன் ஒரே மனைவியுடனும் ஒரு மனைவி ஒரே புருஷனுடன் மாத்திரம் இருக்க வேண்டியது என்றும் கற்பித்து அந்தப்படி கட்டாயப்படுத்தியும் வரப்படுகிறது. ஏன்பா ஒரு புருஷனா ஒரு பொண்டாட்டியோட தான் இருக்கணுமா, ஒரு பொண்டாட்டி ஒரு புருஷனோட என்னப்பா நீ காதல்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு நீங்க படுத்துற பாடு இருக்கே அப்படின்னு பெரியார் அவர்கள் வேதனைப்படுகிறார். பக்கம் 25 இன்னும் சிறிது வெளிப்படையாய் தைரியமாய் மனித இயற்கையையும் சுதந்திரத்தையும் சுபாவத்தையும் அனுபவத்தையும் கொண்டு பேசுவதானால் இவையெல்லாம் ஒரு மனிதன் தனக்கு இஷ்டமான ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவது போலவும் பெரியார் சொல்கிறார். பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்துல ஒரு மனிதன் தனக்கு இஷ்டமான ஒரு ஹோட்டலில் சாப்பிடுவது போலவும் தனக்கு பிடித்த பலகார கடையில் பலகாரம் வாங்குவது போலவும் அவனுடைய தனி இஷ்டத்தையும் மனோபாவத்தையும் திருப்தியை மாத்திரமே சேர்ந்தது. எந்த பெண் எந்தான் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான உதாரணம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நீங்க பார்த்து ஹோட்டல்ல போய் சாப்பிட்ற மாதிரி ஸ்வீட் ஸ்டால்ல போய் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க, என்ன பிடிச்சிருக்கோ சாப்பிடுங்க அப்படிங்கிற அந்த உதாரணம் உங்களுடைய கவனத்துக்காக. 30 எப்படி பெண்கள் தங்கள் கால் விரல்களை பார்த்து நடப்பதுதான் கற்பு என்றால் பெண்கள் அதுபோலெல்லாம் நடப்பது போல் நடித்து தங்களை கற்புள்ளவர்கள் போல காட்டிக்கொள்கிறார்களே அதுபோல அப்படின்னு குறிப்பிடுகிறார். 32 புருஷன் மனைவி என்ற வாழ்க்கையானது நமது நாட்டில் உள்ள கொடுமையைப் போல வேறு எந்த நாட்டிலும் கிடையவே கிடையாது என்று சொல்லலாம். நமது கல்யாண தத்துவங்கள் எல்லாம் சுருக்கமாய் பார்த்தால் பெண்களை ஆண்கள் அடிமையாக கொள்வது என்பதை தவிர வேறு ஒன்றுமே அது இல்லை. கல்யாணங்கிறதே அடிமையை தவிர வேறு ஒன்றுமே நத்திங். கல்யாணத்துல என்ன இருக்கு உருப்படியா, பெண்கள் அடிமைப்படுத்துறோம், வேற என்ன இருக்கு கல்யாணத்துல, வேற எதுவுமே கிடையாது. தெளிவா சொல்றாரு, ரொம்ப சீரியஸா அவர் சொல்றாரு. 34 நமது சீர்திருத்தவாதிகள் பலர் ஒரு மனிதன் 2 பொண்டாட்டிகளை கட்டிக்கொள்வதை பற்றி மாத்திரம் குடிமூழ்கி போய்விட்டதாக கூச்சல் போடுகிறார்கள். இவர்கள் எதை உத்தேசித்து இப்படி கூச்சல் போடுகிறார்கள் என்பதே நமக்கு விளங்கவில்லை. 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா உனக்கு என்ன பிரச்சனை, இதுல என்ன சிக்கல் இருக்குன்னு இவ்வளவு கூப்பாடு போடுற, சீர்திருத்தவாதிகளே இப்படி சிக்கல் கிளப்புறாங்க என்னன்னே தெரியல. 2 பொண்டாட்டி கிட்ட என்ன ப்ராப்ளம், எதைத்தான் எதை மனசு வச்சு என்ன ப்ராப்ளம்னு இப்படி கூப்பாடு போடுற அப்படின்னே எனக்கு விளங்கல அப்படின்னு பெரியார் குறிப்பிடுகிறார். 35 விவாகரத்து சட்டம் ஏற்படாமல் போனால், விவாகரத்துக்கு ஒரு சட்டம் வேணும், விவாகரத்துங்கிற சட்டம் வேணும்னு சொல்ல, அப்ப விவாகரத்துக்கு சட்டம் இப்ப இருக்கு, விவாகரத்து சட்டம் வேணும், அதை எப்படி வலியுறுத்தார்? விவாகரத்து சட்டம் வேணுங்கிறது பிரச்சனை இல்ல, விவாகரத்து சட்டம் வேணுங்கிறது எப்படி வலியுறுத்தார் பாருங்க. அப்படி ஒரு சட்டம் ஏற்படாமல் போனால் கல்யாண மறுப்பு பிரச்சாரமும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு பிரச்சாரமும் கல்யாணமான புருஷன்களுக்கும் பெண்களுக்கும் பலதார பிரச்சாரமும் தான் செய்ய வேண்டியிருக்கும். ஒழுங்கா விவாகரத்து சட்டம் கொண்டு வந்து இல்லைன்னா கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு நான் ஒரு பிரச்சாரம் கிளப்பிடுவேன். இல்லாட்டி ஆண்களும் பெண்களும் ஆளாளுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிரச்சாரம் பண்ணிக்கலாம், பலதார பிரச்சாரம் தான் செய்ய வேண்டியிருக்கும் ஜாக்கிரதை அப்படின்னு அப்படி அன்போடு கண்டிக்கிறார். அன்றியும் இது சமயம் ஒற்றுமைக்கும் திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய, எப்படி திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய புருஷர்கள் பெண்களை மதிக்கக்கூடிய என்ன பாத்தீங்களா, சோ திருப்திக்கும் இன்பத்திற்கும் உதவாத பெண்களுடைய புருஷர்கள் தைரியமாக முன்வந்து தங்களுக்கு இஷ்டமான பெண்களையும் திரும்பவும் மனம் செய்து கொள்ள துணிய வேண்டும் என்று நாம் தூண்டுகிறோம். உனக்கு திருப்தி இல்லையா, உனக்கு ஆசை இல்லையா, விட்டுருக்கிறதைய அடுத்து வேற ஏற்பாடு பண்ணு, வேற ஏற்பாடு பண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோன்னு நம்ம தூண்டுறோம். இஷ்டமான பெண்களை திரும்பவும் மனம் செய்து கொள்ள துணிய வேண்டும் என்று நாம் தூண்டுகிறோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார் பெரியார். மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பம் திருப்தியும் ஆகும். என்ன மாதிரி ஒரு சிந்தனை பாருங்க, அது வந்து பெண்களை பற்றி இந்த நேரத்துல வந்து சந்தோஷமா வாழணுங்கிற சென்ஸ்ல சொல்ல, மனிதன் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் அப்படிதான் முயற்சி பண்ணும். அவர் சொல்றது வந்து பெண்களை பற்றி, பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தலைப்பா சொல்ற, கற்பு பற்றி, பலதாரமனம் பற்றி, விவாகரத்து பற்றி, சொத்துரிமை பற்றி இப்படி பேசிட்டே வர்றார். பல விஷயங்கள் பற்றி பேசும்போது என்ன சொல்றாரு, மனிதன் இருக்கும் வரை அனுபவிக்க வேண்டியது இன்பமும் திருப்தியும், அதோட பிரச்சனை இல்லை. அடுத்து வரி பாருங்க, இதற்கு ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் முக்கிய சாதனம். சோ திருப்தியும் ஆசையும் அனுபவிக்க வேண்டிய எங்க வரும், பெண்ணுக்கு ஆண்டு ஆணுக்கு பெண்ணு முடிஞ்சு வச்சுக்காது, இவ்வளவுதான் திருப்தி, இவ்வளவுதான் இன்பம், உலகத்துல அது மேல வேற எதுவுமே கிடையாது அப்படி தெளிவா முடிஞ்சு வச்சு இடத்துல. அடுத்து 43 முதல் மனைவி மணமகனுடன், முதல் மனைவி தன்னுடைய கணவனுடன் ஒன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட மறுமணம் செய்து கொள்வதை சுயமரியாதை கொள்கை ஆதரிக்கிறது.
இதெல்லாம் பெண்கள் ஏற்கிறாங்களா, இந்த பெண்கள் தான் பெரியார் தான் பெண்களை மதிச்சாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இதெல்லாம் ஏற்கிறாங்களான்னு வைக்கிறேன். நான் வந்து பெரியாரை எந்த விதத்தையும் விமர்சனம் பண்ண மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு விமர்சனம் பண்ண வேண்டியதில்ல, அவர் பெரியார், நான் அந்த பக்கமே போல. ஆனா பெண்கள் பெரியார் தான் பெண்களை மதித்தார், பெண்களுடைய சுயமரியாதைக்கா போராடினார்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் பெரியாருடைய இந்த கருத்துக்களை எல்லாம் ஏற்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி மட்டும் நான் வைக்கிறேன். 44 பக்கம். ஆண்களுக்கு உள்ள சௌகரியங்களும் உரிமைகளும் பெண்களுக்கும் இருக்க வேண்டும், பிரமாதம், அப்படிதான் இருக்கணும், நியாயமான கோரிக்கை. அடுத்து வரி பாருங்க, அப்பொழுதுதான் ஆண்களுக்கு இருக்கிற சௌகரியமும் வசதியும் பெண்களுக்கு இருக்கணும். எதுக்கு? அப்பதான் பெண்களுக்கு திருப்திகரமான இன்பத்தையும் ஆசையும் அடைய முடியும் என்று கருதுகிறோம். ஸோ ஆண் மாதிரியே பெண்களுக்கு எதுக்காக சுதந்திரம் வேணும்? திருப்தியும் இன்பத்தையும் ஆசையும் அடையிறக்காக அப்படின்னு பெரியார் சொல்லுறார். அப்புறம் 45 பக்கம். இது எல்லாமே பெரியார் சொல்லக்கூடிய கருத்துக்கள், மாற்று கருத்துக்கள் கிடையாது. பெரியார் சொல்லக்கூடிய கருத்து, அவர் எழுதிய புத்தகத்தில் ஒரு கூடிய கருத்துலாம் சொல்லிட்டு இருக்கேன். கணவனும் வைப்புக்காரனும், அதாவது வைப்பாட்டிக்கு ஆண், ஆண் வந்து ஒரு பெண்ணை வச்சிருந்தா வைப்பாட்டின்னு சொல்றாங்க, அவர் பெண் வந்து ஒரு ஆணை வச்சிருந்தா அது வைப்புக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கணவனும் வைப்புக்காரனும் மற்றொருவருக்கு தன் சம்மதத்தின் பேரில் கூட்டி விடுவானே ஆனால் அதை இவர்கள் விபச்சாரம் என்று சொல்வதில்லையே. சோ ஒரு புருஷனோ ஒருத்த வைப்புக்காரனோ இன்னொருத்தன் வந்து கூட்டி விட்டான் அப்படின்னா அதை யாரும் விபச்சாரம் சொல்லி சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி வைக்கிறார். சோ விபச்சாரிக்கு எதிராக போட்டி வந்து எப்படி இருக்கும்? விபச்சாரத்துக்கு ஆணும் வந்து ஆணோட சம்மதத்தோட இருந்தா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற கேள்வி வைக்கிறார். அப்புறம் 52 பக்கம். பெண்கள் சுதந்திரம், பெண்கள் விடுதலை என்பவைகளுக்காக நடைபெறும் காரியங்களில் விபச்சாரம் என்னும் காரியம் முட்டுக்கட்டை போடுமானால், பெண் சுதந்திரம் பெண் விடுதலைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம், இதுக்கு வந்து விபச்சாரங்கிற ஒரு காரியம் வந்து முட்டுக்கட்டை போடுமானால் அதை தைரியமாக எடுத்து எரிந்து விட்டு முன்னோக்கி செல்ல வேண்டியது உண்மையான உழைப்பாளியின் கடமை. விபச்சாரங்கிற ஒரு ப்ராப்ளம் தூக்கி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை, அதை கடந்து போய் போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வாதத்தை வைக்கிறார். 69 பக்கம். தாசிகள் தேவதாசிகள் விபச்சாரிகள் அப்படிங்கிற பேர்ல பெண்கள் ஒதுக்கப்படுறத ஒடுக்கப்படுறத கண்டிச்சு புரட்சி பண்ண பெரியார்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரு, எப்படி ஆரம்பிக்கிறாரு? கேவலம் தாசிகளுக்கு சொத்துரிமை இருப்பதால் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்ப தாசிகளுக்கு சொத்துரிமை இருப்பதால் அப்படின்னு ஆரம்பிக்கல, கேவலம் தாசிகளுக்கு சொத்துரிமை இருப்பதா? அப்ப அவர் தாசிகள் அப்படிங்கறத அவங்க எல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவர் இந்த இடத்துல தாசிகளை எப்படி பார்க்கிறாரு, எப்படி கணிக்கிறார் அப்படிங்கிற பாப்பா. கேவலம் தாசிகளுக்கு சொத்துரிமை இருப்பதால் அவர்கள் தங்கள் குடும்பங்களில் தங்கள் சமுதாயத்தில் எவ்வளவு சுதந்திரம் உடையவர்களா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ விபச்சாரம் தப்பு இல்லைன்னு சொல்லி சொல்றது ஒண்ணு, அப்புறம் விபச்சாரம் தப்புல அவளை மதிக்கணும்னு சொல்றாரு, அப்புறம் இந்த பக்கம் வந்து கேவலம் தாசிகள்ங்கிற சொல்றத நம்முடைய கவனத்து வைக்கணும். 71 பக்கம். பெண்களின் விடுதலைக்கும் சுயேட்சைக்குமே கர்ப்பம் விரோதமாக இருப்பதால், கர்ப்பம் தரிப்பது பெண்களின் விடுதலைக்கும் சுயேட்சைக்குமே கர்ப்பம் விரோதமாக இருப்பதால் சாதாரணமாய் பெண்கள் பிள்ளைகளை பெறுவது என்பதை அடியோடு நிறுத்திட வேண்டும் என்கிறோம். பிரச்சனை முடிஞ்சு வச்சா பிள்ளைய பெத்துக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு ஓங்கிட்டு பெரியார். இதெல்லாம் பெண்களுடைய பாறைக்கு விட்டுறோம், வந்து புரட்சி பெண்களுடைய பாறைக்கு விட்டுறோம், நம்ம எதுவுமே சொல்ல. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த இருவருக்கும் அவர்களது சுயேச்சையையும் சுய சிந்தனையும் வச்சுக்கலாம், சுயேச்சையையும் விடுதலையும் கெடுப்பது இந்த பிள்ளை, இந்த குழந்தைகள் குஞ்சுகள் தான். இந்த பிள்ளைக்குட்டி இருக்கிறனால்தான் இவங்களுக்கு சுதந்திரம் உள்ள சுயேட்சையில ஒண்ணுமே பிள்ளைக்குட்டியை பெத்துக்கூடாது அப்படின்ட்டு திரும்ப அதுலயே சொல்றாரு. அதனால்தான் நாம் கண்டிப்பாய், சோ இதை ஒரு தடவை சொல்லிட்டாரு, டங் ஸ்கிரிப்ட்ல சொல்லிட்டாரு, தெரியாம சொல்லிட்டாரு, வேற ஏதோ வலியுறுத்துறக்காக சொல்லிட்டார்ல, திரும்ப திரும்ப அது வலியுறுத்தி அடிக்கோடிட்டு சொல்லுகிறார். அதனால தான் நாம் பெரியார் சொல்லுகிறார், கண்டிப்பாய் பெண்கள் பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும் என்கிறோம். இதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடுதானா அப்படின்னு பெண்களை மதிக்கக்கூடிய பெரியார் அப்படின்னு சொல்லி கருதக்கூடியவர் எல்லாருமே அவங்க பாத்துங்க. 73 சொல்றாரு பக்கத்துல, மதுவழக்கு பிரச்சாரத்தை விட, இப்ப கொரோனா இருக்கே அது மாதிரி விஷயங்கள்ல, தொத்து வியாதிகளை ஒழிக்கும் பிரச்சாரத்தை விட இந்த கர்ப்ப தடை பிரச்சாரம் மிக முக்கியமானது என்பதே நமது அபிப்பிராயம். நீ மதுவழக்கு பத்தி பிரச்சாரம் பண்ணு, கொரோனா பத்தி பிரச்சாரம், இதெல்லாம் தேவையில்லை, அது எல்லாத்தையும் விட கர்ப்ப தடை, பெண்கள் பிள்ளை பத்துக்க கூடாது அப்படிங்கிறது முக்கியமான பிரச்சாரம் இருக்கணும் தான் நமது அபிப்பிராயம். 75 பக்கம். பெண்களுக்கு மதிப்பு கொடுப்பதாகவும் பெண் விடுதலைக்காக பாடுபடுவதாகவும் ஆண்கள் காட்டிக்கொள்வதெல்லாம் பெண்களை ஏமாற்றுவதற்கு செய்யும் சூழ்ச்சியை ஆண்கள்லாம் அப்படி செய்யவே முடியாது சொல்றாரு. அப்ப பெரியாருடைய வார்த்தைகள் என்னங்கிறத நம்ம யோசிப்போம். ஆண்கள் பெண்களுக்கான விடுதலைக்காக முயற்சி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. அதெல்லாம் சூழ்ச்சின்றார். எங்காவது பூனைகளால் எலிகளுக்கு விடுதலை கிடைக்குமா? எங்காவது நரிகளால் ஆடு கோழிகளுக்கு விடுதலை உண்டாகுமா? எங்காவது வெள்ளைக்காரர்களுக்கு இந்தியர்களுக்கு வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்கிறேன். சோ இதெல்லாம் உதாரணம் சொல்றாரு, பூனை பூனை எலி எல்லாம் சொல்லி சொல்லும் போது வெள்ளைக்காரர் இந்தியன்னு சொல்லுவார். ஆனா இதே பெரியார் இதே திராவிடர் கழகம் தான் சுதந்திரம் கொடுக்காதீங்க, சுதந்திரம் கிடைச்சாலும் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாங்க. அவர் என்ன சொல்றாரு, வெள்ளைக்காரர்களால் இந்தியர்களுக்கு செல்வம் பெருகுமா அப்படின்னு கேட்கிறார். கேள்வி எழுப்பினவர் தான் வெள்ளைக்காரர்கள் எங்களை விட்டு போயிடாதீங்கன்னு சொன்னாருங்கிற நம்மளை கவனத்து வச்சுக்கிறோம். அப்புறம் 77 பக்கம். பெண்கள் பிள்ளை பெறும் தொல்லையிலிருந்து விடுதலை ஆக வேண்டும் என்கிற மார்க்கத்தை தவிர
வேறு எந்த வகையிலும் பெண்களுக்கு விடுதலையும் இல்லை என்கிற முடிவு நமக்கு கல் மாதிரி உறுதியுடையதாக இருக்கிறதுன்னு சொல்றார். எனக்கு என்ன கேள்வின்னு, யாருமே கடைபிடிக்காத மனு தர்மத்தை சுட்டி காட்டி காட்டி காட்டி, மனு தர்மத்தில் இப்படி சொல்லியிருக்கிறதே, மனு தர்மத்தில் இப்படி சொல்லியிருக்கேன் சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க. முந்தானைத்து வரைக்கும் இருந்த பெரியார், இன்று வரைக்கும் மேற்கோள் காட்டப்படக்கூடிய பெரியார், அவருக்கென்று ஒரு பேரில் இயக்கம் இருக்கக்கூடிய பெரியார், அவர் சொன்ன கருத்துக்களை இவர்கள் ஏற்கிறார்களா? என்னைக்கோ சொல்லப்பட்ட மனு தர்மத்தை, யாருமே கடைபிடிக்காத மனு தர்மத்தை இவர்கள் இன்று வரைக்கும் சுட்டி காட்டி குட்டி காட்டி கொண்டிருக்கிறார்களே, இன்று வரை பெரியார் இயக்க தோழர்கள் இதையெல்லாம் ஏற்கிறார்களா, தூக்கி பிடிக்கிறார்களா இதெல்லாம் ஏற்கிறாளா என்பது என்னுடைய கேள்வி. அப்ப இதுக்கு ஒருவேளை பெரியார் இயக்கவாதிகள் அந்த காலத்தோடு பொருத்தி பார்க்க வேண்டும், சொல்ல வந்த செய்தி என்ன என்றெல்லாம் பார்க்க வேண்டும். சோ அந்த காலத்தோடு பொருத்தி பாரு, சொல்ல வந்த செய்தி என்னன்னு பாரு என்றெல்லாம் சொல்வார்களே, ஆனால் அதே வாதம், அந்த காலத்தோடு பொருத்தி பாருங்கள், சொல்லப்பட்ட காலத்தை பாருங்கள், சொல்லப்பட்ட செய்தி என்ன என்பதை புரிந்து கொள், வார்த்தைகளில் நிற்காதீர்கள் என்ற வாதம் இவர்கள் சுட்டி காட்டக்கூடிய, இவர்கள் குட்டி காட்டக்கூடிய சனாதனத்துக்கும் இந்து மதத்துக்கும் மற்ற விஷயங்கள் மனு தர்மத்துக்கும் எல்லாம் பொருந்துமா பொருந்தாதா? அப்ப பெரியாருக்கு வந்து ஒரு காரணம் கற்பிப்பார்களே, ஆனால் அதே காரணம் அந்த சென்ஸ், அந்த காலகட்டம் மனு தர்மத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் மற்ற விஷயங்களுக்கும் பொருந்துமா பொருந்தாதா? இவை நான் வைக்கக்கூடிய கேள்விகள், அவ்வளவுதான். உங்களுடைய பார்வைக்கு நான் எந்த முடிவையும் சொல்லவில்லை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.